இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் ஏதோ திருவிழாவுக்கோ திருமணத்துக்கோ வரலைங்க. இந்தியா முழுவதும் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே குவியறதுக்கு காரணம் என்ன, எதற்காக வராங்க, யாரை பார்க்க வராங்க, இதற்கான எல்லா பதில்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் விருப்பாச்சிபுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் போக போறோம். அதாவது பேரலைஸ், தமிழ்ல வந்து பக்கவாதம், முடக்குவாதம், முகவாதம், அதாவது இந்த ஒரு கால் வரல, இந்த கை கால் வரல, முகம் ஒரு பக்கமாக கோணிச்சிட்டு போகுது, இந்த பக்கவாதத்துக்கு நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய தெரப்பி பண்ணாலுமே கூட முழுமையாக குணமடையாதவங்க எக்கச்சக்கமான நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த விருப்பாச்சிபுரத்தில் நாம் போக போகிறது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ கிடையாது, ஒரு வீடு. ஒரு வீட்டில் ஒரு பரம்பரை மூலிகை வைத்தியர், அவர் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்தை சாப்பிட்ட ஒரே நாள் ஒரே முறையில் நடக்க முடியாத, கை கால் வராமல் இருந்தவங்களுக்கு கூட குணமாயிருக்குதுன்ட்டு இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம டீம் நேரடியாக அங்கே போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் தராங்க, என்ன மூலிகை மருந்து தராங்க, எப்படி குணமாகுது, டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும், அதனால் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதே மாதிரி என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க. வாங்க போகலாம். ஒரு வழியாக மோகன்ரா பேரலைஸ் வைத்தியம் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் நிறைய வீடுகளில் இதே மாதிரி பேரலைஸ் வைத்தியம்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. இதனால் நாங்கள் தேடி வந்த இடத்த கண்டுபிடிக்க ரொம்பவே சிரமமாக இருந்தது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட விசாரித்தப்போ தான் இன்னொரு உண்மையும் தெரிஞ்சது. இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறதுனால வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு சிலர் போலியான வைத்தியங்களும் கொடுப்பாங்கன்னு எப்படியோ ஒரு வழியாக விசாரித்து மோகன்ரா பேரலைஸ் வைத்தியம் இருக்கக்கூடிய இடத்துக்கு, அவரோட வீட்டுக்கு போயிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திருவிழாக்கு வந்த நிற்கிற கார் கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இது அங்கே போனதுலேருந்து ஒன்று கவனித்தேன், எல்லாருக்கும் ஜூஸ் போல ஒன்றும் கையில் அரிசியும் கொடுத்தாங்க, அதை எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துன்னு. எல்லா மக்களும் அதை வாங்கிறதுக்காகத்தான் க்யூவில் நின்று அதை வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளே போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வந்தீங்களா, இது என்னதுங்க? இதுதாங்க அதோடைய தண்ணி மாதிரி மருந்து, மூலிகை மருந்து கொடுக்குறாங்க. ஓகே, குடிச்ச உடனே ஓகே பட்டியம் இருக்கணும். கையில் என்னமோ வச்சுருக்கீங்க? இது புழுங்கில் அரிசி கொடுக்குறாங்க. இப்போ அரிசி. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரே வகையான ஒரு மூலிகை மாதிரி ஒன்று தராங்க. அந்த மூலிகையை வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு அரிசி மாதிரி ஒன்று கையில் கொடுக்குறாங்க. அதுதான் அந்த அளவுக்கு குணப்படுத்துகிற ஒரு விஷயம். ஓகே ஓகே. உங்கள் பேர் வந்து பழனி. எங்கிருந்து வரீங்க? ஆர்னி. ஆர்னி, என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? பேச முடியல. பேச முடியாதா? நடக்க முடியல. அதான் இப்போ பேசுறீங்க, இப்போ நடக்கிறீங்க. எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க? பாஞ்சு நாள் நாலாவது தடவை நடக்கவே முடியல. ஆனால் இப்போ சரியாயிட்டீங்க. நடக்கவே முடியாதா? பேசவே முடியாது. இப்போ சரியாயிட்டீங்களா? பரவாயில்ல. அதாவது இந்த மூலிகை நீர், அதை சாப்பிட்டு இந்த அரிசி, அதுக்கப்புறம் இது மட்டும்தான். அதுக்கப்புறமா வீட்டில் போய் சாப்பாடு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பச்சரிசி சாதம். பச்சரி சாதம் இதை இல்லை, இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் என்னென்ன பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். இதாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பச்சரிசி சாதம். காலையில் இங்கே சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்றாச்சு. அதுதான் அந்த வீட்டில் போனோம் நைட்டுக்கு. வீட்டை சாதம் ஒரு நாளைக்கு மாட்டேன். மறுநாள் நான் நாள்லேருந்து குழம்பு குழம்பு எல்லாம் சாப்பிடலாம். இதை எல்லாத்தையும் வியப்பாக பார்த்துட்டு இருந்த நான் இன்னும் சில கேள்விகளை அந்த மூலிகையை வைத்திருக்க கேட்கணும், பேசணுங்கிறதுக்காக இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணப்போ அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கூட்டம் அதிகமாக இருந்ததுனாலையும் மூலிகை மருந்துகளை தயாரிக்கிற வேலை இருந்ததுனாலையும் அவர் இன்டர்வியூ தர மறுத்துட்டார். பல முறை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால எப்படியோ ஒரு வழியாக அந்த மூலிகையை வைத்து நம்மளோட இன்டர்வியூக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லிட்டாங்க.
ஐயாவோட பேர் தான் வந்து மோகன் ராவ். அதாவது பல மக்களுடைய பக்கவாதம் முகவாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு பல இது வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய்களை குணப்படுத்தி இன்றைக்கி சாதனை படிச்சிருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லவே தேவையில்லை. மோகன் ராவ். உங்களோட முழு பேர் என்னங்க ஐயா? அப்பா தாத்தா பரம்பரை வைத்தியம். எத்தனை தலைமுறைகளோ? ரொம்ப மூணு நாள் தலைமுறை. மூணு நாள் தலைமுறைகளோ பண்ணிட்டு அப்படியே கண்டிப்பா. என்னென்ன வைத்தியங்களை குணப்படுத்து? கை கால் வரலன்னா, கை கால் வேலை செய்யலாம், கண்ணு முள்ள வாய் கோணாச்சுன்னா அது அதெல்லாம் நல்லா ஆகிடும். சரிங்கய்யா. அதாவது உங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை மூலிகை அப்படின்னா அந்த இட மூலிகை மூலிகை மருந்து எல்லாம் எல்லாமே அதாவது அந்த மூலிகை நீர் மூலமாகவே குணப்படுத்திடுறீங்க. வைத்தியம் இது எல்லா மக்களுக்குமே அந்த மூலிகை நீர் மூலமாகவே காலையில இந்த மூலிகை மருந்தை கொடுக்க அவங்க எவ்வளோ பணம் வாங்குறாங்கன்னு விசாரித்தப்ப ஒரு முறை இங்கே வந்து போகிறதுக்கு 1000 ரூபாய் ஆகணும். அந்த 1000 ரூபாய் கொடுத்த பிறகு முதல் தடவை ஒரு கப்பில் அந்த மூலிகை மருந்தை குடித்த பிறகு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மூலிகை மருந்து ஒரு கப்பில் தருவாங்க. இந்த மாதிரி 2 தடவை குடித்த பிறகு நம்ம போயிடலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை வரணும். அதை பற்றியான பத்திய முறைகளை அவங்க விளக்கமாக சொல்லிடுவணும் சொன்னாங்க. நான் பெங்களூர்லேருந்து வரேங்க. பெங்களூர்லேருந்து வரேங்க. எத்தனை முறை வந்திருக்கீங்க? நான் 2வது முறை வந்திருக்கேங்க. உண்மையிலேயே வந்து அந்த முகம் எனக்கு கோணிட்டு இருந்ததுனால அந்த முக இந்த வாயெல்லாம் கோணிக்குதுங்க அப்படி. அது அந்த அதனால் வந்துட்டு அந்த ஒரு மோகன்ராவ் சார்கிட்ட வந்த பின்னாடி இது வந்து நான் வருது 2013 ஒரு முறை வந்திருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஆந்து இப்போ பாருங்க, நல்லா பேசுகிறேன் நான். நல்லா நல்லா பேசுகிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் இல்லைங்களா? உண்மையாகவே அவர் வந்து ஒரு தெய்வீக மூலிகைன்னு தெய்வீக மூலிகர்னு சொல்லலாம் அவர். உண்மையிலேயே அவர் வந்து அவர் கொடுக்குற என்ற இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு கோடான கோடி மக்களுக்கு பயன் தரக்கூடியது. ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அந்த ஒரு அன்பு ஆராதனை தெரியும். உண்மையிலே இது வந்து நான் பார்த்த வரைக்குமே இது வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிசயமான ஒரு அற்புதமான மூலிகை இவர் கொடுக்கறது. இது நாட்டுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்குமே நல்லதாகும். இதை வந்து நான் இது மூலம் இந்த யூடியூப் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நான். ஓகே, உண்மையிலேயே நன்றி, வணக்கம். உங்கள் பேருங்க? எடிசன். எடிசன், தேங்க்யூ மிஸ்டர் எடிசன். எல்லாருமே வந்து வெறுவயிற்றில் தான் காலையில் வராங்க. அப்படி வெறுவயிற்றில் வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்தை சாப்பிட்ட பிறகு பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படி அந்த பத்திய சாப்பாட்டில் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. அதாவது இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட பிறகு பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பத்திய சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த பத்திய சாப்பாடு என்ன கொடுப்பீங்க? இந்த வீடியோவை முழுமையா பார்த்திருந்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம போய் ஷூட் பண்றோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து கேட்கறதெல்லாம் உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுங்க. இந்த மாதிரி இடங்கள் அதிசயம் ஆச்சரியம் அபூர்வம்னு ஏதாவது உங்களோட பகுதியில் இருந்தால் நம்மளோட சோஷியல் மீடியா வாயிலாக தெரியப்படுத்திக்காங்க. Keep supporting. Thanks for watching.